வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு இப்போ இதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் இதை போட்டுக்கலாம். இப்போது அதே கப்பிலேயே 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மொத்தம் 6 விசில் வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்திருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த மாதிரி 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு முங்க இந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமான ஸ்வீட் வேணும்னா நீங்கள் 1.5 கப் எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் இதில் வெல்லம் எடுத்த கப்பிலே 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வடித்து எடுத்துருங்க. ஏன்னா பாகு ஊற்றும் போது ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் இப்போது வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. 1 கட்டியுமே இல்லை. அதனால் இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை விட ஈஸியாக பண்ணுறதுனா வெள்ளத்தை துருவி போட்டு இதோட சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எப்படினாலும் 1 கல் தான் இருக்கும். பிறகு சாப்பிடணும்னு உள்ள இன்ட்ரெஸ்டே போயிடும். இப்போது இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சு இதை மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி திக்காக இருக்குது. வாசனைக்கு ஏலக்காய் பொடி வேணும்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இப்படி லூஸாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து பூரணம் உருட்டும் போது கரெக்டாக வரும். இப்போ நல்லா ஹீட்டாக இருக்குது. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா வெள்ளம் இறுகி கொடுக்கும். அப்போ கரெக்டாக இருக்கும். மாவு சளிச்செடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ பூரணம் லைட் ஹீட்டாக இருக்கும்போது நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக உருட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாக உருட்டிக்கோங்க. இப்போது ஒரு மீடியமான பேசின் பாத்திரத்தில் அரிப்பு வச்சுருக்கேன். அப்படின்னா ஜல்லடை வச்சுருக்கேன். இதில் மொத்தம் 2 கப்பு நல்ல வறுத்த மாவு போட்டேன். ஆனால் 1.5 கப் அளவுக்கு கிடச்சிச்சு. இப்போது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1 கட்டியுமே அதில் இல்லை. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இதில் வந்து நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போது இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு தண்ணி பத்தாது. அதனால நெக்ஸ்ட்டும் கொஞ்சமாக ஊற்றி இதை கிளறிக்கோங்க. ஒரேடியாக நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றுனீங்கன்னா ஒரேடியாக ரொம்ப தண்ணி ஆயிரும். பிறகு வந்து எக்ஸ்ட்ரா மாவு போட்டெல்லாம் இதை இது பண்ண முடியாது. பூரணம் எல்லாம் ரெடியான பிறகு தான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கணும். இல்லைன்னா மாவு வந்து ரஃப் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் செய்யும்போது வெடிச்சு வெடிச்சு வரும். ஒழுங்காக கரெக்டாக வராது. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு அடுத்தது வந்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது லைட் சூடு இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல. இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இருத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு வரும்போது இதை மாதிரி ஒட்டாமல் கரெக்டாக வரும். இடியப்பத்துக்கு மாவு பிசைவாங்கல்ல, அதை மாதிரி தான் இதுவும் பிசையணும். கரெக்டான பக்கத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் இட்லி குட்டுவத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பூரணம் நம்ம ஃபில் பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக ஆவி வந்திருக்கும். அப்போ உள்ளாடி வச்சு வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போது இட்லி குட்டுவத்தில் மொத்தம் 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாவில் ஒரு சின்ன அளவுக்கு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போது இந்த இதில் 3 ஷேப் அளவுக்கு கொழுக்கட்டை செய்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பாக சின்ன சின்னதாக அமைக்கி இது பண்ணுங்கள். ஏன்னா சைடு வந்து ரொம்ப கட்டியாக இருந்தால் மாவு வேகாமல் இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருந்த பூரணத்தை இந்த மாதிரி ஷேப்பில் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொடுங்க. ஒருவேளை கரெக்டாக ஃபோல்டு பண்ணலைன்னா வெளியில் வந்து அந்த பூரணம் வெளியில் வந்துடும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போது செகண்டாக இனி ஒரு ஷேப்பில் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு மாவை இந்த மாதிரி சைடு ஓரத்தை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சைடு வந்து திக்னஸ் இல்லாமல் கரெக்டாக வரும். இப்போ எடுத்து வச்சுருக்க பூரண உருண்டையை இதை மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு ஓரத்தை வந்து ஒரு சைடு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போது செகண்ட் ஷேப்பும் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போது செஞ்சது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன சைஸில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வந்து இதை உருட்டாதீங்க, லைட்டாக ஸ்லோவாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இட்லி தட்டில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது இதெல்லாம் சைடில் வந்து ஒட்டாத வர்றதுக்காக தான் நம்ம இதை தடவுறோம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது செஞ்ச கொழுக்கட்டையை இதில் ஒவ்வொன்றா எடுத்து வைங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை இட்லி குட்டுவத்துக்குள்ளே வைக்கலாம். நான் இப்போது மொத்தம் 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சுருக்கேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, மேலே ஷைனிங் தெரியுது. இப்படி ஷைனிங் தெரிஞ்சிச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஹெல்த்தியான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.